Hi friends, welcome back to SP Electronics Tamil. Our channel is lithium battery assembling training. So friends, கடைசியா நம்ம சேனல் லித்தியம் அயனிக்கும் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரியும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத வந்து பாத்துறோம். சோ பாத்துட்டு லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கற மாதிரி கடைசியா முடிவுக்கு வந்து வந்திருந்தோம். சோ அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். சோ அப்படியே நம்ம லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி பக்கம் வந்தோம் அப்படினா இங்க ரெண்டு செல் வந்து இருக்கு நமக்கு. ஒன்னு வந்து பாத்தீனா 3.2 வோல்ட் 6000 mAh ல இருக்கக்கூடிய சிலிண்ட்ரிக்கல் டைப்ல இருக்கக்கூடிய லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் செல் ஒரு டைப் வந்து இருக்கு. சோ இன்னொன்னு வந்து பாத்தீனா 3.2 வோல்ட் 30 ஏஜ் 50 ஏஜ் 80 100 ஏஜ் ன்னு சொல்லிட்டு பிரஸ்மடிக் டைப்ல ஸ்கொயர் டைப் கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கக்கூடிய செல் வந்து இருக்கு. சோ இது வந்து லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்ல இருக்கக்கூடிய ரெண்டு மாடல்ஸ், ஒன்னு சிலிண்ட்ரிகல் இன்னொன்னு பிரஸ்மடிக். அதோட போட்டோஸ் வந்து நான் வந்து சைட்ல வந்து போடுறேன் பாருங்க. பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எதற்காக நம்ம இந்த ட்ரைனிங்ல பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு பேட்டரி அசம்பிளிங் நீங்க போகும்போது அது அதுக்கான டீப்பான விஷயங்கள் தெரிஞ்சு பண்ணா மட்டும்தான் அது ஒரு சக்சஸ் ஆகும். சோ இது தெரியாம நம்ம வெறும் கனெக்ஷன் இப்படி இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா பண்ணிடலாம். பட் நாளைக்கு பிரச்சனை ஒன்று வரும்போது எதனால வந்துச்சு அப்படின்னு நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. அதனால இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ட்ரைனிங்குள்ளே போகணும். ஸோ இப்போ நான் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சொந்த கருத்து. ஓகேங்களா, நான் இது வரைக்கும் பண்ணது இந்த ஒன் இயரில் நான் பண்ண வரைக்கும் எனக்கு என்ன ஐடியாஸ் இருக்கோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இது தப்பாக ரைட்டாக அப்படிங்கிறத ஒரு டைம் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா, இப்போ சிலிண்ட்ரிக்கல் டைப் செல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபோட்டோவில் வந்து பாருங்கள். ஃபோட்டோவில் போகிறோம் பாருங்கள். ஸோ ஒரு உருளை வடிவத்தில் நம்ம செல்ஸில் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா, நார்மலாக டார்ச் லைட்டுக்கு போகிற செல்லாக இருக்கட்டும், இல்லை வந்து கடிகாரத்துக்கு போகிற செல்லாக இருக்கட்டும், ஒரு மாதிரி சிலிண்ட்ரிக்கல் டைப்பில், அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற சிலிண்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டைப்பில் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து சின்ன சைஸில் வந்து இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் டைப் செல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3.2 வோல்ட் 6000 எம்ஏஹெச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதாவது 3.2 வோல்ட் 6000 எம்ஏஹெச் செல் வந்து 6000 எம்ஏஹெச் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டியும் 3.2 வோல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம சீரியஸ் அண்ட் பேரலல் பண்ணும்போது நமக்கு தேவையான வோல்டேஜ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஒரு 12 AH பேட்டரி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சிலிண்ட்ரிகல் செல்ல போறீங்கன்னா 8 செல் போட்டு வந்து நீங்கள் ஒரு பேட்டரி பக்கம் வந்து பண்ணி ஆகணும். ஓகேங்களா, ஸோ இதே பிரஸ்மெண்டிக் சைட் நம்ம போனோம் அப்படின்னா 3.2 வோல்ட். இப்போ எங்கள் சிலிண்ட்ரிகளுக்கும் பிரஸ்மெண்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் பெருசாக வந்து கிடையாதுங்க. இதுலேயுமே 3.2 வோல்ட் தான் வரும், அதுலேயுமே 3.2 வோல்ட் தான் வரும். ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோஸ் பாஸ்பேட் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜியில் செய்யப்பட்ட ஒரு செல்ஸ் தான். ஓகேங்களா, சைஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மாற்றமோ தவிர அதோட வோல்டேஜில் இருக்கட்டும் அதோட குவாலிட்டியில் இருக்கட்டும் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது ரெண்டுத்துக்குமே. இது பிரஸ்மெடிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3.2 வோல்ட் வரும், 30 AH வரும், 50 AH, 80 AH, 86 AH, 100 AH அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் 100 AH வரையும் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிடைக்குது. ஓகேங்களா, இதில் 4 செல் சீரிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 30 AH கிடச்சிரும். ஸோ 100 AH 4 செல் வாங்கி சீரிஸ் பண்ணிங்கன்னா 12 வோல்ட் 100 AH பேட்டரி வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ இது இந்த லித்தியம் பிரஸ்மெடிக் செல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதாவது பேட்டரி அசம்பிள் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியான ஒரு மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு செஞ்சிடலாம். பட் சிலிண்ட்ரிக்கல் செல் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கஷ்டம் தான். ஏன்னா நிக்கல் ஸ்ட்ரிப் தேவைப்படும், செல் ஹோல்டர் தேவைப்படும், வெல்டிங் மிஷின் தேவைப்படும், கேஸ் கட் ஓட்டணும், ப்ராப்பரான இதில் நம்ம வந்து அசம்பிள் பண்ணி ஆகணும், இல்லை அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகும். பட் லித்தியம் இதில் பிரஸ்மெட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக வந்து அதெல்லாம் பார்க்க தேவையில்லை, அதிகப்படியான மெட்டீரியல் வந்து தேவைப்படாது. ஈஸியாக ஒரு ஸ்க்ரூ எடுத்து ஒரு கிளாம் வச்சு நீங்கள் அப்படியே டைட் பண்ணிங்கன்னா வந்துட்டு பிஎம்எஸ் கனெக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா ஒர்க் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ பிஎம்எஸ் பற்றி பார்க்கலாங்க. சிலிண்ட்ரிக்கல் டைப்பாக இருக்கட்டும், பிரஸ்மெட்டிக் டைப்பாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஒரே பிஎம்எஸ் தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். பிஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. லித்தியம் அயனுக்கும் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டுக்கும் பிஎம்எஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா லித்தியம் அயனோட வோல்டேஜ் ரேஞ்ச் வேறு, லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டோட வோல்டேஜ் ரேஞ்ச் வேறு. ஓகேங்களா, பட் எங்கள் பிரஸ்மெண்டிக்கும் சிலிண்ட்ரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதனால் பிஎம்எஸ் நம்ம பயன்படுத்தக்கூடிய பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா
ரெண்டு பேட்டரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிஎம்எஸ் வந்து பயன்படுத்தலாம். இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அடுத்ததாக ரெண்டு செல்லுக்கு இருக்கிற குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ குவாலிட்டின்னு எடுத்தோம்னா ரெண்டு செல்லுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குவாலிட்டி தான் இருக்கும். ஸோ இது 3000 டைம் வந்து சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னா அதுவும் 3000 டைம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம் சிலிண்டரிக்கலும் பிரஸ்மெட்டிக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட லைஃபாக இருக்கட்டும் பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி செல்லில் எந்த ஒரு குறையுமே வந்து கிடையாது. நீங்கள் சிலிண்ட்ரிக்கல் செல்லு தேர்ந்தெடுத்தாலும் பிரஸ்மெட்டிக் தேர்ந்தெடுத்தாலும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் ஒன்று தான். இதனால் வந்து நீங்கள் குவாலிட்டியில் இது பெஸ்ட்டாக இருக்குமோ பிரஸ்மெட்டிக் பெஸ்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தேவை. சிலிண்ட்ரிக்கல் எடுத்தாலுமே பிரஸ்மெட்டிக் எடுத்தாலுமே நல்ல பிராண்டட் செல்லாக தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னும் போது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக தான் இருக்கும். அப்போ எதுக்காக இது அதை மாற்றி மாற்றி போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சின்ன சின்ன செல்லு வச்சு 1 hour பேக்காக செஞ்சுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 4 செல்லு வச்சா அப்படின்னா ஒரு 12 volt அப்படின்னு ஈஸியாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக தான் இந்த பிரஸ்மெட்டிக் செல்லு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. ஸோ எலக்ட்ரிக் கார்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரஸ்மெட்டிக் செல் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா. அதனால்தான் இந்த சின்ன செல்லு வச்சு நம்ம ஒரு பேட்டரி பேக் பண்ணால் சப்போஸ் அந்த பேக்குக்குள்ளே ஒரே ஒரு செல்லு ஃபெயிலியர் ஆகிட்டாலுமே காரே வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகாது. ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ்மெட்டிக் செல் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இதில் எதனா ஒரு செல் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். இப்போ ஒரு 20 செல் வச்சு ஒரு பேக் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அதில் வெறும் 20 செல்லு தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஃபால்ட்டுன்னு போது 20 செல்லு செக் பண்ணாலே முடிஞ்சிடும். பட் நீங்கள் அதே வந்து பார்த்தீங்கன்னா இது சிலிண்டிகளில் பண்ணுறீங்க அப்படின்னா 200 செல்லு போட்டாகணும். ஸோ 200 செல்லு போடும்போது 200 செல்லுமே செக் பண்ணி ஆகணும். அப்போ வேலை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகுது. ஸோ அதனால் வேலையை சீக்கிரமாக குறைக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ்மெட்டிக் செல் அப்படிங்கிற ஒரு ஸ்கொயர் டைப் செல் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும்னு வந்தாங்க. ஸோ குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வந்து கிடையாது. ஸோ இப்போ இந்த ரெண்டு செல்லு பார்த்தீங்கன்னா பேசிக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த செல்லு எதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் பிரஸ்மெட்டிக் வந்து அதிகமாக யூஸ் பண்ண வேணாம்னு நான் சொல்லுவேன். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்போ நம்ம நார்மலாக ஒரு சோலார் பேனலுக்கு வந்து ஒரு பேட்டரி ஒன்று 12 volt பேட்டரி பேக் அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பிரஸ்மெட்டிக்கில் ஒரு 4 செல்லு எடுத்துப்போம். ஸோ இப்போ அது சிலிண்ட்ரிக்கல் செல் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 64 செல்லு வந்து எடுக்கணும் ஓகேங்களா 100 AH பேட்டரி செய்கிறதுக்கு. ஸோ இந்த 64 செல்லில் ஃபியூச்சரில் ஏதோ ஒரு செல்லு ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு செல்லை மட்டும் நம்ம கழட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம். 64 செல்லு செக் பண்ண அப்படின்னா எந்த செல் ஃபால்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிடும். ஸோ அப்போ ஒரு 200-300 போட்டு அந்த பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணி நம்ம பேட்டரி வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே பிரஸ்மெட்டிக் செல்லில் எதனா ஒரு ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா 4 செல்லு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஒரு செல்லு ஃபால்ட் ஆனாலும் அந்த செல்லை சர்வீஸ் பண்ண முடியாது. அந்த செல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு புது செல்லு தான் போட்டு ஆகணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு 5000 ரீஇன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் பிரஸ்மெட்டிக் செல்லில் அதாவது வீட்டுக்கு வந்து சோலார் பேனலுக்காகவோ இன்னொருக்காகவோ பிரஸ்மெட்டிக்கில் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல பிராண்டட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுங்கள். மோஸ்ட்லி லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டில் கம்ப்ளைண்ட் வந்து மோஸ்ட்லி வராது. அப்படி வருது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற செல்லு வந்து பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டியாக இருக்கணும். இல்லை அதை நீங்கள் செக் பண்ணாமல் பேட்டரி பேக் உள்ள போட்டு நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபால்ட் வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வரும். ஸோ அதனால் செல்லு வாங்க நீங்கள் பண்ணால் நல்ல பிராண்டட்ஸ் எல்லாம் பார்த்து ஃபஸ்ட்டாக வாங்கி நம்ம அசம்பிள் பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங்க் வந்து பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஓடின்னு இருக்கும். ஒரு 4 செல்லில் ஒரு செல்லு போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் 5000 இன்வெஸ்ட் பண்ணும். 64 செல்லில் ஒரு செல்லு போயிடுச்சு அப்படின்னா 300 இன்வெஸ்ட் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் லித்தியமில் ஒரு பேட்டரி பேக் ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா ஸோ லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி பேக்கம் நீங்கள் மூவ் ஆக போகிறீங்க அப்படின்னா இங்கே பிரஸ்மெட்டிக்காக சிலிண்டர் டைப்பான ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ உங்ககிட்ட பணம் வந்து கம்மியாக தான் இருக்குது, ஒரு நல்ல பேட்டரி பேக் பண்ணணும் அப்படின்னா சிலிண்டர் டைப்பில் வந்து பண்ணிங்க, அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. ஸோ பிரஸ்மெட்டிக் நம்ம மூவ் ஆகிறோம் அப்படின்னா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு துணிஞ்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. சப்போஸ் ஏதோ ஒரு ஃபால்ட்டில் ஒரு செல்லு போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு 5000 இன்வெஸ்ட் பண்ணி நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் பிரஸ்மெட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ சிலிண்டர்லேயும் கம்ப்ளைண்ட் வரும், பிரஸ்மெட்டிக்லேயும் கம்ப்ளைண்ட் வரும் ஓகேங்களா. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டட் செல்லு போட நல்லா தான் இருக்கும், அதுவும் பிராண்டட் போட நல்லா தான் இருக்கும். லோ குவாலிட்டியில் போனால் ரெண்டுத்திலுமே வந்து கம்ப்ளைண்ட் வந்து கண்டிப்பாக வந்து வரும். ஸோ நாம் யூஸ் பண்ணுற இந்த பேட்டரி பேக்கில் ஆஃப்டர் வாரண்ட்டிக்கு அப்புறம் ஏதாச்சும் பிரச்சனைன்னு வந்தால் சர்வீஸ் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரஸ்மெட்டிக் வந்து போட்டுக்குங்க. ஸோ சர்வீஸ்லாம் நம்மளால் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி பண்ண முடியாது. ஒன் டைம் வாங்கிட்டால் ஒரு 6 வருஷத்துக்கு கையே வைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிலிண்டர்கள் டைப் வந்து வாங்கி போட்டுங்க. சப்போஸ் ஃபால்ட்டு வந்தாலும் அதாவது வாரண்டி பீரியடுக்கு அப்புறம் ஃபால்ட்டு வந்தால் ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் சர்வீஸ் வந்து முடிச்சிக்கலாம் ஓகேங்களா. இப்போ பேட்டரி மேனுஃபேக்சரிங் பண்ணித்தர எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேட்டரியை மினிமமாக 3 வருஷம் வாரண்டி வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ மேக்ஸிமம் 5 இயர்ஸ் தராங்க, 6 இயர்ஸ் தராங்க ஓகேங்களா. மினிமம் 3 வருஷம் வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி எல்லாரும் கொடுத்துட்றாங்க. ஸோ 3 வருஷத்துக்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஓகேங்களா. அதன் பிறகு ஏதாவது ஃபால்ட் வந்தால் உங்களை அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பேட்டரி பேக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் அடுத்த ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கல் செல்லு உருளை வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்லு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்ச விட இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருன்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்தால் வீடியோ ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புரிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் ஒரு வித்தியாசமான ட்ரைனிங் சீரீஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.